ஹாய் viewers, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர்டிசிஎல்எஸ் டெலிட்டட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாமே வந்து ரயில்வேக்குனே ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ பேசஞ்சர்ஸுக்கோ இல்லை வீவர்ஸ்க்கோ வந்துட்டு நிறைய தகவல்கள் வந்து நம்ம இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு சேனலில் வீடியோ வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கேட்ட கேள்வி தான் வந்து ஆர்டிசிஎல்எஸ் டெலிட்டட்னால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இப்போ ரீசன்ட் டேஸா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தோன்னா அது என்னென்னு ப்ராக்டிக்கலாக நம்ம செக் பண்ணலாம் ஸோ இப்போ நான் வந்து ஈரோடு டு சென்னை போகிற மாதிரி டேட் வந்து நான் வந்து தேர்ஸ்டே கொடுக்குறேன் கொடுத்துட்டு செக் பண்ணுறேன் ஸோ செக் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்து குறிப்பிட்ட ட்ரெயின்ஸ் எல்லாமே காட்டுது ஸோ அதில் வந்து எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக செகண்ட் கிளாஸ் சிட்டிங்கில் நான் போகணும் அதாவது அன்றிசர்லாம் போகணும் ஸோ அப்படி போகும்போது சதாப்தியில் அன்ரிசர் கிடையாது அதே நான் வந்து சென்னை எக்ஸ்பிரஸில் செக் பண்ணுறேன் செகண்ட் கிளாஸ் சிட்டிங் ஸோ ஆர்டிசிஎல்எஸ் டெலிட்டட் காட்டுது அதே வந்து நம் எம்டி டு சிடிஜி இந்த ட்ரெயின் நான் செக் பண்ணுறேன் இதில் வெயிட்டிங் லிஸ்ட் அதாவது நாட் அவைலபிள் காட்டுது அதே இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் நான் செக் பண்ணுறேன் வெயிட்டிங் லிஸ்ட் காட்டுது ஸோ ஒவ்வொரு ட்ரெயினாக நான் செக் பண்ணுறேன் செக் பண்ண செக் பண்ண எனக்கு எல்லாம் சில ட்ரெயினில் வெயிட்டிங் லிஸ்ட் காட்டுது சில ட்ரெயினில் வந்துட்டு நாட் அவைலபிள் காட்டுது சில ட்ரெயினில் வந்து ஆர்டிசிஎல்எஸ் டெலிட்டட் காட்டுது ஆர்டிசிஎல்எஸ் டெலிட்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ரீசெண்ட்டாக வந்து கோவிட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது கோவிடுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தது சூழ்நிலை அப்படின்னா அன்றிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ மினிமம் லெவல் வந்து ஸ்லீப்பர் கிளாஸாக தான் இருக்கும் இப்போ ஒரு ட்ரெயினில் ஸ்லீப்பரில் புக் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து படுத்துட்டு போகிறவங்க மட்டும்தான் ரிசர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு வேண்டியது இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் ட்ராவல் தான் அப்படிங்கிறவங்க வந்து அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களாம் வந்து ஜென்ரல் டிக்கெட்டாக வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது பட் கோவிடுக்கு அப்புறமா வந்துட்டு எல்லா ட்ரெயினுமே வந்து மினிமம் லெவலில் வந்து சிட்டிங்க்காவது ரிசர்வேஷன் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸ் தான் எப்படி இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட நிறையா ட்ரெயின்ஸ் இந்த வர அதாவது இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்தே வந்து எல்லா ட்ரெயினுமே வந்து உங்களுக்கு வந்து அன் ரிசார்ட் கம்பார்ட்மெண்ட்ஸாக நிறையா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ட்ரெயின்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்துட்டு புக் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் க அப்டேட் ஆனதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சி சிட்டிங்கில் புக் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு டிக்கெட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணி அவங்களுக்கான ரீஃபண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிசிஎல்எஸ் டெலிட்டடுங்கிறது ஆக நீங்கள் டிக்கெட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணும்போது ஆர்டிசிஎல்எஸ் டெலிட்டட்னு வந்து தான் அந்த ட்ரெயினில் வந்து அன்றிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் நீங்கள் வந்து அந்த ட்ரெயினுக்கு எந்த ஒரு கொஞ்சம் கம்மியான தூரத்தில் போகிறீங்கன்னா ஸ்லீப்பர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ரிசர்வேஷனும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் இது போலவே ஆர்டிசிஎல்எஸ் சஸ்பெண்டட் அதே போல் நாட் அவைலபிள் அது ரிக்ரெட் இதுக்கெலாம் வந்து நான் ஒரு தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் ஆக இனி ஆர்டிசிஎல்எஸ் டெலிட்டட்னு வந்ததுன்னா அந்த அந்த ட்ரெயினில் வந்து அன்ரிசர்வ் கோச் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே வந்து காட்டில் அவை வெயிட்டிங் லிஸ்ட் இல்லை அவைலபிள் அந்த மாதிரி காட்டுச்சுன்னா அந்த ட்ரெயினில் வந்து அண்ட்ரிசல்ட் கம்பார்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே வஸ் இப்போ ஆர்டிசிஎல்எஸ் டெலிட்டர்னால் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்